சென்னையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அழைத்து வரப்பட்டவர்கள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசும்பொழுது எழுந்து சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. கருநாகராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் எல் முருகன் அவமதிக்கப்பட்டதாக அவரது ஆதரவாளர்கள் ஆத்திரத்தில் உள்ளனர். மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்து 8 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கான பொறுப்பு அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கருநாகராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டது. முன்னேற்பாடுகள் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நடத்திய ஆலோசனையில் 25,000 பேர் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் எனவும் ஏற்பாடுகள் தடபுடலாக இருக்கும் எனவும் கருநாகராஜன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பொதுக்கூட்ட மைதானத்தில் வெறும் 10,000 சேர்கள் மட்டுமே போடப்பட்டிருந்தன. இது ஒரு புறம் இருக்க, ஒரு வழியாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசும்போது இருந்த கூட்டமும் ஆரவாரமும் கைத்தட்டலும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசும்போது இல்லாமல் போனது. இங்கே நிறைய பேர் சாதாரண மக்கள் தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள். குடும்பத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு குதூகலமான திருவிழாவை போல இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய அரசு ஏகப்பட்ட மாற்றத்தை செய்திருந்ததாலும் கூட நான் பர்சனலாக ஒரு மனிதனாக பெருமைப்படக்கூடிய விஷயம் என்பது நம்முடைய டிஜிட்டல் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண பரிவர்த்தனை. அண்ணாமலை பேசி முடித்து எல் முருகன் பேச துவங்கியதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கள் காலியாக தொடங்கின. கைத்தட்ட கூட ஆள் இல்லாமல் ஆரவாரமற்று இருந்தது. இந்த 8 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கத்தில் ஒருத்தர் மேலேயாவது ஏதாவது ஒரு சின்ன குற்றம் கூட சொல்ல முடியுமா? எந்த ஒரு சின்ன குற்றம் கூட சொல்ல முடியாது. ஆட்சியை கொடுத்து கொண்டிருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அண்ணாமலையிடம் நற்பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பேசுமறை மட்டும் இருந்தால் போதும் என முன்கூட்டியே சொல்லி கருநாகராஜன் ஆட்களை அழைத்து வந்ததாக அக்கட்சியினரே சிலர் முணுமுணுத்து வருகின்றனர். கருநாகராஜனின் இந்த போக்கு எல் முருகனை அவமதித்தது போல் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் சிலர் உரிமை குரல் எழுப்பியுள்ளனர். நிலைமையை உணர்ந்த தமிழக பாஜக மேலிடம் கருநாகராஜனை அழைத்து ஏற்கனவே உறுதியளித்தபடி ஆட்களை கூட்டி வராதது ஏன் எனவும் அதற்காக வாங்கிய பணத்திற்கு கணக்கு வழக்குகளை கொடுக்குமாறும் விளக்கம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு கட்சி மாவட்டத்தை கொண்ட நெல்லையில் நடந்த கூட்டத்தில் 10,000 பேரும் 4 கட்சி மாவட்டத்தை கொண்ட பொள்ளாச்சியில் நடந்த கூட்டத்தில் 20,000 பேரும் பங்கேற்றிருந்த நிலையில் 7 கட்சி மாவட்டத்தை கொண்டுள்ள சென்னையில் எதிர்பார்த்த அளவிற்கு கூட்டம் வராதது பாஜகவில் சலசலப்பாகியுள்ளது. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.